இந்த வீடியோல நம்ம இந்திய நாட்டோட கிழங்கு வகைகளான சக்கரவள்ளி கிழங்க எப்படி அவிக்க போறோம் அப்படின்றத பார்க்க போறோங்க. சக்கரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நிறைய கேலரிஸ், புரோட்டீன்ஸ், கொழுப்பு சத்து, நார் சத்து, விட்டமின் ஏ, விட்டமின் சி, மெக்னீஷியம், காப்பர் அப்படின்னு நிறைய சத்து நிறைஞ்ச ஒரு பொருளாக இருக்குங்க. ஹைலி நியூட்ரிஷியஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஸ்கின்னுக்காகட்டும், நம்ம பார்வைக்காகட்டும், அது போக நம்ம இம்யூனிட்டி பூஸ்டிங்காகட்டும் கூடயே பார்த்திங்கன்னா கேன்சர் நோயை கூட நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்றோம் அப்படின்னா தடுக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்கங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்கு எப்படி அவிக்கலாம் அப்படின்றத பார்த்துடலாங்க. சக்கரவள்ளி கிழங்கை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தோலை வந்து சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள், தோலை சீவி எடுத்துட்டோம். இப்போ இந்த தோலை சீவின கிழங்கு வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம வேக வச்சோம் அப்படின்னா நடுவுலலாம் சரியாக வேகாதுங்க. அதனால தான் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறோம். பொதுவாக எந்த கிழங்காக இருந்தாலும் தண்ணியில் போட்டு வேக வைக்காமல் அவிச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நியூட்ரிஷன் சத்து எல்லாமே அப்படியே இருக்குங்க. நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த சத்து எல்லாமே தண்ணியில் போயிடுங்க. எப்படி அவிச்சிடலான்னு பார்த்துடலாங்க. ஒரு இட்லி பாத்திரம் இல்லை ஒரு ஸ்டீமரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணியை விட்டுக்கோங்க. இட்லி தட்டை பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சக்கரவள்ளி கிழங்கை வந்து நம்ம இட்லி தட்டில் வச்சிடலாம். சக்கரவள்ளி கிழங்கு சீக்கிரமாக வெந்துடுங்க, அதனால ஒரு 10 நிமிஷத்து அளவுக்கு நம்ம வேக வச்சுட்டு தான் போதுங்க. பாருங்கள் வெந்துடுச்சு. இந்த மாதிரி நம்ம குத்தி பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்துடுங்க, 10 நிமிஷத்தில் வெந்துடும். இது வந்து உங்கள் கிட்ஸுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹேமாஸ் செட்டினோட கிச்சனோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.